வணக்கம் நண்பர்களே, இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3330+க்கு மேலே வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகையான எக்ஸாமும் இருக்காது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு அதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2021. விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். இது இங்கேருந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வேஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வந்திருக்கு 1/6/2021 அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 30/6/2021 சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் அப்ரண்டிஸான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் கேரளா, அந்தமான் நிக்கோபார், ஐசோலாண்ட், ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிஸ்ட்ரிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். இதே மாதிரி தான் மற்றது இருக்கும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்த வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டர், வெல்டர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 334 வேகன்சி. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸ், காஸ்ட் வைஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிஐயில் அதே மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியாலஜி, பேத்தாலஜி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிவிஷன், திருச்சிராப்பள்ளி டிவிஷன் வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 217 வேகன்சி, மதுரையில் ஒரு 149 வேகன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா பேஷன் வித் டிசேபிலிட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தால் போதும். அதாவது ஃப்ரெஷரில் வந்து 10th முடித்து 50% மேலே வந்து மார்க் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12th வரைக்கும் படிச்சிருக்கணும். இதே மாதிரி தான் ஐடிஐக்கும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மேலே வந்து மார்க் வச்சுருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து எடுத்திருந்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து படித்து முடிச்சுட்டு 50% மேலே வந்து மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆனவங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டைசன் ஜாப் பண்ணுறதுனால ட்ரைனிங் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைப் ஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் 10th முடிச்சிருந்தீங்கன்னா 6000, ஃப்ரெஷர் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா 7000, ஐடிஐ எக்ஸ்ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் ஐடிஐ ரெண்டுக்குமே வந்து. அடுத்தா வந்து எப்படி உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க பார்த்திங்கன்னா, உங்களுடைய 10th மார்க்கு, ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ மார்க்கு, இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து வேலைக்கு வந்து எடுப்போம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, எஸ்எம்எஸ் இல்லாட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி, இது ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறப்பையும் சரி, மெயில் ஐடி கொடுக்குறப்பையும், இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மூலயமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட அப்ளை லிங்க் மற்ற டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே இருக்குது. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகலாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. விருப்பமும் தகுதியும் உள்ள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளும் ஸ்கூல் மற்றும் காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தமிழன் பாரதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.